ஜிடி நாயுடு எங்க ஃபேமஸா இருந்த இடத்துல இருந்தாரு. ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல அங்கிருந்து வந்தவர் தான் பாவம். என்னை கூட அறிவு இருந்தார். நான் கூட ரேடியோவில் தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்லிச்சேன். விவசாயத்துக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பரவாயில்ல, எங்கெல்லாம் விஷயம் கொடுப்பாரு. விவசாயத்துலேருந்து வந்து அவர் எதில் ஃபேமஸ் ஆனார்? ஜிடி நாயுடு அந்த ரேடியோ செட்டுன்னா எல்லாரும் ஃபேமஸ். ஜிடி நாயுடு செட்டு, ஜிடி நாயுடு செட்டுன்னு கேட்போம். அந்த மாதிரி ரேடியோவில் ஓகோ ஓகோன்னு இருந்தது. இப்போ யார்ட்டே போய் ஜிடி நாயுடு கேட்டால் யாரும் கேட்போம், பக்கத்துக்கு நாயுடா கேட்போம். அப்போ என்ன அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தது ஜிடி நாயுடு. அதுக்கப்புறம் 1983 ஒன்று வந்துச்சு. அதுவும் வந்து அப்படியே பயிரா பயிரா குச்சி நட்டு வச்சு, அப்படி குச்சி குச்சியாக நட்டு வச்சோம். என்னது அது ஆட்டம். அது ஒரே ஒரு ஒளியும் ஒளியும் வந்து எல்லாம் வெள்ளிக்கிழமை அந்த 8:00 பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஒளியும் ஒளியும் இப்போ 24 மணி நேரம் ஒளியும் ஒளியும் தான். இப்போ அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்போ அந்த ஒளியும் ஒளிக்கு அவ்வளவு ஃபேமஸ். இப்போ 24 மணி நேரம் ஒளியும் ஒளியும். இப்போ டிவி வந்துச்சு. இப்போ என்ன வந்தது? கம்ப்யூட்டர் வந்துச்சு. அப்புறம் இப்போ ரொம்ப இருக்கிறதுலே ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன விஜயகுமார் ஐயா கென்னடி மிக்க பீரியவர்கள் மிக்ஸ் பண்ணி வாங்கணும். நல்லா நிகழ்ச்சி அவருக்கு பாராட்டு. அது முதல்ல ரேடியோவாக இருந்தது, டிவியாக இருந்தது, கம்ப்யூட்டராக இருந்தது. அப்போ இருந்த அறிவு, இப்போ இருந்த அறிவு எல்லாம் என்ன ஆகிடுது? ஒரு நாள் என்ன ஆகிடுது? மறந்துட்டே போய்கிட்டு இருக்கு. அப்போ இருந்த சமையல் கோட்பாடு வேற, அப்புறம் இடையில வந்த சமையல் கோட்பாடு வேற, இப்போ வந்த கோட்பாடு வேற, இப்போ ஒரு முடிவு கொடுத்த நிலைத்த முடிவு இதான். தெய்வ சித்தாந்த நிலையான முடிவு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ரேடியோவை பிடிச்சிக்கணும். அப்புறம் எதை பிடிச்சோம்? இப்போ ரேடியோ இருக்கிறதுனே தெரியல, டிவி ரேடியோ போடுறாங்களே தெரியல, ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் செயல்படுது. அவங்களால கேட்பாங்களான்னு அதுவும் தவுத்தாரு. அப்போ அடுத்து இப்போ டிவி பார்க்குறேன். அதுக்கு என்ன காரணம்? டிவியை பிடிச்சிக்கணும். அப்புறம் இப்போ கம்ப்யூட்டர் உலகத்தின் மேல் உள்ள பற்றுக்கோடினால் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் மாறுது. அதெல்லாம் நம்ம அந்த உலகத்தினுடைய பற்றுக்கோடை விடாம இருந்தா இதெல்லாம் பற்று விட்டோம்னா எல்லாம் சரியாயிடும். நம்ம இன்னொன்று கூட நினைப்பு போகிறோம். இதில் காரணம் பற்றுக்கோடுன்னு சொன்னேன். எதையாவது ஒன்று பிடிக்கிறோம், எதுமையாவது ஒரு ஆசை, நீங்கள் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம என்ன செய்வோம் நினைக்கிறீங்க? யார்கிட்ட வேண்டுவோம்? சாமிகிட்ட. எப்படி வேண்டுவோம் நினைக்கிறீங்க? சாமிகிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படி வேண்டுவோம் நினைக்கிறீங்க? சாமி ஒன்று மொட்டை போட்டுறேன், ஒன்று மொட்டை போட்டுறேன், இந்த காரியத்தை முடிச்சுக்கணும். கடைசியில் பார்த்தா எனக்கு மொட்டை போடுறது இல்லை, வேற யாருக்காலும் மொட்டை போடுறத பற்றி பேசியிருப்பாங்க. உனக்காக நான் வேண்டிக்கிட்டேன், உனக்கு மொட்டை போடுறேன். நான் வேண்டிக்கிற மாட்டேன், இன்னொருத்தருக்கு வேண்டி எனக்கு மொட்டை போட்டு விட்டுருவாங்க. இப்படி மொட்டை போடுறேன்வாங்க. அப்புறம் தேர்தலுக்கு தேங்குவாங்க, தேர்தலுக்கு செய்வாரா சாமி செய்வாரா செய்ய மாட்டாரா, டவுட் இருக்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கும், விபரீதமாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உலகத்தின் மேல் உள்ள பற்றுக்கோடு. ஆனால் இந்த மாற்றமாக வையகத்தே வெவ்வேறே வந்து அறிவா, அந்த அறிவு இருக்கு பாருங்க. இந்த மாற்றமாக வையகத்தில் ஒவ்வொரு மாதிரி அறிவு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சீன கதையில் ஒன்று சொல்லுவாங்க, ஜென் கதையில் ஒன்று சொல்லுவாங்க. அதுல சீனர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? முடி வச்சிருப்பாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க, புத்தர் சம்பளம் தான், மொட்டை அடிச்சிருப்பாங்க, மொட்டை அடிச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு சொன்னாங்க, நீங்க என்ன பண்ணுவோம், திறமைய பார்க்கணும்னா நான் ஒரு முடிவு பண்றேன். சீப்பெல்லாம் போய் அவங்கிட்ட விட்டுட்டு வரணும்னா யாரு சீப்பெல்லாம்? மூணு பையன் ஒருத்தன் அப்பாவுக்கு, மூணு பையனை உங்களுடைய அறிவை நான் சோதிக்க போறேன், உங்களுடைய அறிவை சோதிக்க போறேன். சீப்பெல்லாம் வந்து இப்போ யார்கிட்ட விற்றுட்டு வரணும்? சீனர். அந்த சமணராமன் அந்த சீனர்கள்ட்ட போய் விற்றுட்டு வரணும். அவனுக்கு முடியிருக்காரு, அவன்கிட்ட முடியிருக்காரு, அவன்கிட்ட முடியிருக்காரு. அந்த போய் சீப்பு வாங்க போனா வாங்க மாட்டான். இவன் போய் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், எனக்கு பார்க்க முடியும்
அவன் சீவிக்கிறதுக்கு ஒரு சீப்பு வைப்பேன், கண்ணாடியில் வேணா வச்சு விட்டுருவானான். என்ன வச்சுட்டு போனான், எத்தனை சீப்பு வைக்கலாம் கண்ணாடியில்? ஒரு சீப்பு, ஒரு சீப்பு, இன்னொரு பக்கம் கண்ணாடி இருந்தால் ரெண்டு சீப்பு, இன்னொரு பக்கம் கண்ணாடி இருந்தால் போனான். அப்பா கிட்ட நான் மூணு சீப்பு விட்டுட்டேன்னா உண்மையிலேயே பாராட்டு வர பாராட்ட மாட்டாரா? பாராட்டு வர பாராட்ட மாட்டாரா? ஆகா, முடியே இல்லாதவங்க போய் மூணு சீப்பு விட்டு பாராட்டு. இன்னொருத்தம்மா அவன் போய் என்னென்னமோ ஐடியா பண்ணான், அந்த சீப்பை கொஞ்சம் வளைச்சான், கையில் அந்த விசிறி மாதிரி வச்சான். சாமி, இந்த சீப்பு தான் தூயின் மண் அப்படின்னா, உங்களுக்கு சீப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு பரவாயில்ல, இப்படி இருந்தால் என்னது பயன்படுத்திக்கலாம்? முதுகு சொல்லிக்கலாம் சாமின்னா. ஆமாம், முதுகு வரைக்கும் கை போக மாட்டேன், எங்களுக்கு வசதியாக தான் இருக்கு, ஏன்னா அவன் பத்து போட்டுருவோம், அதுக்கு மேலே வாங்குவானா? நான் பத்து சீப்பு கொடுத்துட்டேன்னா ரொம்ப பாராட்டினா. மூணாவது ஒருத்தன் யோசனை இவ்வளோ பத்தாவது வேற ஐடியா பண்ணான். அவன் என்ன ஐடியா பண்ணா, சீப்பில் பல்லு இருக்குல்ல, பல்லுக்கு மேலே ஒரு இடம் இருக்குல்ல, அது பெருசாகிட்டான். பெருசாக்கிட்டு அந்த கொள்கையை அதில் பிரிண்ட் பண்ணிட்டான். யாருடைய கொள்கையை? அந்த சீனர்களுடைய கொள்கையை என்ன பண்ணிட்டான்? பிரிண்ட் பண்ணிட்டான். சாமி, இது சீப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய கொள்கையை அதில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். வாங்கி வீடாக நிறைய இவனே என்ன பண்ணிட்டான், வாங்கி வாங்கி இலவசமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வாங்கி வாங்கி கூலி தரா? கூலி தர என்ன
கரெக்டாக வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கு. பத்தவே பாருங்கள்.
குறை இல்லாத யார்தான் இருக்க முடியும்? குறை இல்லாத எங்கேயுமே இருக்க முடியாது. குறை இல்லாம இருக்கவே முடியாது. சமயத்தில் பெருமான்மையிலேயே கோபத்தை காட்டும், பெருமான்மையிலேயே கோபத்தை காட்டும். அவனே குறை இல்லாத நிறைவு, அவன் மேலேயே நம்ம கோபத்தை திருப்பி விடுறோம். அப்படிலாம் இருக்கும்போது நீ அவனுக்கு மட்டும் நல்லா செஞ்சிட்ட, எனக்கு மட்டும் செய்யலை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதெல்லாம் இருக்கிறது, சிறப்பாக நாம் செய்வோம். இங்கெல்லாம் நிறைய 21 இருந்து நகரத்தில் இருந்தும் எல்லா பக்கத்தில் இருந்தும் பிரம்மாண்டமாக அறியாத மக்கள் பெருமளவு உதவி செய்துள்ளார்கள் என்பது எனக்கு நல்லா தெரிகிறது. சிறந்த முறை நடத்த முடியும் என்பது தெரிகிறது. ஆரம்பிக்கும் பொழுது எனக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை. ஏன்னா நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சா தான் நான் பயம் வரும். இது யாருடைய ஆரம்பம்? பெருமாள் திருவருளாலும் குருவருளாலும். அதெல்லாம் நடந்த இன்சிடென்ட்லாம் சொன்னீங்கன்னா அதிசயப்படுவீங்க. அப்படிதான் இன்சிடென்ட். குருவரும் சாமி வர்றதும் நண்பர்களும் வரையிருக்காங்க. அப்படி நடந்த இன்சிடென்ட்லாம் இங்கே பேச முடியாது. அவ்வளோ சிறப்பாக நடந்தது. நாங்கள்லாம் போகும்போது சாமி அவ்வளோ 1 மணி நேரம் ராத்திரி உட்கார்ந்து எங்களுக்கு வெள்ளி காசுலாம் கொடுத்து அவ்வளோ பிரமாதமாக அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி குருவருளாடு நடக்கிறது அதுக்கே நாங்கள் எதுவும் நடக்கல. எப்பொழுதும் அவர் பின்னாடி வர மாதிரி எங்களுக்கும் இதில் பின்னாடி வராது. ஆகவே அதேபோல சிறந்த முறையில் செய்யும். அது தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அல்ல ஊற்று நினைவால் உணர்வு. ஊற்றுனானது நினைவால் உணர்வு. அடுத்தது உன்னார் அமுதே உண்பதற்கு அரிய அமுது. உண்பதற்கு அரிய அமுது உங்களுக்கு தெரியும். அமுது உங்களுக்கு தெரியும். உண்பதற்கு அரிய அமுது அமுதை பற்றி உங்களுக்கே தெரியும். நம்ம சாப்பிட்டுமா இல்லை சாப்பிட்டுக்குமா இல்லை அமுது அமுதுன்ற. ஆனால் நம்ம சாப்பாடுலாம் அமுது போல இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றா. உண்மையில நமக்கு அமுதை பற்றி தெரியுமா? அமுது வஞ்சக முறை. அமுது வஞ்சக முறை. ஏன் பாவம் கஷ்டப்பட்டு கிடந்த அதுவும் வாசிக்கிப்பாங்க முன்னாடி நின்று விஷத்தை கட்டி கட்டி கருப்பான கடந்த அந்த அரக்கர்களை ஏமாத்திட்டு சௌரியமா சொகுசா வாழ் பக்கம் நின்று அப்படி இப்படி இழுத்துட்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போனவன் யாரு? தேவர்கள் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப யாருக்கு வஞ்சகமா போச்சு? இந்த காலத்துல உள்ள தப்போ ரைட்டோ சமம் புரியும் நம்ம தானே சொல்லுவோம். ஆனா வஞ்சகம் அப்ப அமுது எப்படி இருந்தா வஞ்சக முறை. இவர் உண்ணுதற்கறி அமுது. அப்ப இந்த உண்ணுதற்கறி அமுது என்னன்னா அவர் அவர் நினைவார் ஊர்கள் நினைவார்
அடியார் நம்மை உடையவன் நமக்கு தலைவன், நம்மை உடையவன் என்ன இருந்தான், சடத்தை உடையவன் நம்மை உடையவன். சடம் என்னது, இந்த போகங்களுக்கு தலைவன் அவன், இந்த ஆன்மாக்களுக்கு தலைவன் அவன், அதான் உடையார். அதான் சொல்ற மாதிரி அந்த பாட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன பாட்டு, பல பாட்டில் சொல்லுவாங்க, எது பாட்டு அதிமுடம் சொல்ற காலம் நீதிகளை யாராவது
சொல்லி அந்த சித்தம் சொல்லி எட்டு சொல்றாங்க. சாஸ்திரத்தை சொல்லு. ஆக ரெண்டு உடம்பு, கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பு, நம்ம இந்த கண்ணுக்கு தெரிகின்ற உடம்பை விட்டு நம்ம பிரிஞ்சா அதுக்கு பேர் என்ன? கண்ணுக்கு தெரிகின்ற இந்த உடம்பை விட்டு பிரிந்தால் அதுக்கு பேர் என்ன? இந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? புரியுது, பேர் என்னது? அப்ப இறந்துச்சுன்னா நேரம் முத்தி போயிட்டோமா? அப்ப வேறு ஒரு உடம்போட இருக்கிறோம், அந்த உடம்பு தான் சொன்ன. ஆக இறந்தாலும் உடம்பு இருக்கிறது, அதுவும் உடம்பு, அங்கேயும் மனம் புத்தி அகங்காரம் வேலை செய்யும், அங்கேயும் மனம் புத்தி அகங்காரம் வேலை செய்யும். ஆக இந்த உடம்பை அறுக்கிறதுக்கு யாரு? வெளி உடம்பு மட்டும் அறுத்தா பத்தாது, உள் உடம்பை அறுக்கா தான் எங்க போக முடியும்? இருக்குதா இல்லையா?